இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கைனமேட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதுல ரெண்டு மோஷனை இன்கார்பரேட் பண்ணி எப்படி ஒரு ரெக்லீனியர் மோஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். பாய் ஏ த்ரூஸ் எ பால் வெர்டிகலி அப்வர்ட்ஸ் வித் அ ஸ்பீட் ஆஃப் 9 meters per second ஃப்ரம் தி டாப் ஆஃப் அ ஷெட் 2.5 meter ஹைட். அதாவது 2.5 meter ஹைட்ல வந்து ஒரு ஷெட் இருக்கு. அந்த ஷெட் மேல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பாய் நிக்கிறாரு. பாய் ஏ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பால வேர்டிக்கலி அப்வர்டா மேல் நோக்கி எறிகிறாரு. என்ன ஸ்பீடுல அப்படின்னா 9 meters per second ஸ்பீட்ல எறிகிறாரு. பாய் பி ஆன் த கிரவுண்ட் அட் சேம் இன்ஸ்டன்ட் த்ரூ எ பால் வேர்டிக்கலி அப்வர்டு வித் ஸ்பீட் ஆஃப் 12 meters per second. அதே டைம்ல பாய் ஏ எப்ப எறிகிறாரோ அதே டைம்ல என்ன பண்றாரு அப்படின்னா பாய் பியும் மேல் நோக்கி எறிகிறாரு. ஆனா இவர் எங்க இருக்காரு அப்படின்னா கிரவுண்ட்ல இருக்காரு. சரிங்களா, கிரவுண்ட்ல இருக்காரு. என்ன ஸ்பீட்ல எறிகிறாரு அப்படின்னா 12 meters per second ஸ்பீட்ல எறிகிறாரு. டிட்டர்மைன் த டைம் அட் விச் த டூ பால்ஸ் வில் பி அட் சேம் ஹைட் அபவ் த கிரவுண்ட் அண்ட் வாட் இஸ் த ஹைட் வேல்யூ. அதாவது எறிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பால் மேல் நோக்கி போயிட்டே இருக்கும், அதே மாதிரி பீங்கிற பாலும் மேல் நோக்கி போயிட்டே இருக்கும். இந்த ரெண்டு பாலும் ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல போய் மீட் பண்ணுது. சரிங்களா, ஸோ அது எப்போ மீட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ மீட் பண்ணுது, அதாவது எந்த டைம் பீரியட்ல மீட் பண்ணுது, தென் என்ன ஹைட்டில் அது மீட் பண்ணுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரே டைம்ல வந்து எரிய ஆரம்பிக்கிறாங்க. கம்பேரிட்டிவ்லி பாய் ஏ வந்து ஸ்லோ, இவர் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்காரு. ஸோ ரெண்டு பால் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணும். அந்த மீட் பண்ற பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, எவ்வளோ ஹைட்ல இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் தெளிவா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அனலைஸ் பண்ணிட்டு அதுல இருந்து ஏதாவது டேட்டா கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நார்மலா பால் ஏ எங்க இருக்காரு அப்படின்னா பால் ஏ வந்து 2.5 meter ஹைட்ல இருக்காரு. சரிங்களா, இவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு பாலை வேர்டிக்கலா எறிகிறாரு மேல் நோக்கி. ஏதாவது என்ன ஸ்பீட்ல அப்படின்னா 9 meters per second. அதே டைம்ல என்ன பண்றாரு அப்படின்னா பால் பியும் எறியப்படுது. இவர் வந்து என்ன ஸ்பீட்ல அப்படின்னா 12 meters per second ஸ்பீட்ல இருக்காரு. ஸோ கம்பேரிட்டிவ்லி இவர் கொஞ்சம் ஸ்லோவா எறிகிறாரு, இவர் கொஞ்சம் ஃபாஸ்டா எறிகிறாரு. சரிங்களா, இந்த ரெண்டு பேரும் ஒரே டைம்ல எறிகிறதுனால தென் இது ஸ்லோவாகவும் இது ஃபாஸ்டாகவும் எறிகிறதுனால ஒரு பாயிண்ட்ல போய் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு பாலும் மீட் பண்ணும். இந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா மீட்டிங் பாயிண்ட். இந்த மீட்டிங் பாயிண்ட ரீச் பண்ற டைம் என்ன இருக்கும் அப்படின்னா பால் ஏக்கு டிஏ, பால் பிக்கு டிபி அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே டைம்ல தான் எரிய ஆரம்பிக்க போறாங்க. இந்த பால் போய் மீட் பண்ண போகுது அப்படின்னா இவர் இது மீட் பண்றதுக்கான எடுத்துக்கிற டைமும் இது இந்த லைனுக்கு போய் எடுத்துக்கிற டைமும் ஒண்ணுதான். சரிங்களா, அதனால டிஏ இஸ் ஈக்குவல் டு டிபி இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு டைம் என்னதுதான் சேம் தான். தென் கிரவுண்ட்ல இருந்து மீட்டிங் பாயிண்ட் வரைக்கும் உள்ள தூரம் என்ன அப்படின்னா பால் பி எரிஞ்ச தூரம். சரிங்களா, பால் பி கீழே தான் எறிகிறாங்க. ஸோ இங்க இருந்து மீட்டிங் பாயிண்ட் வரைக்கும் உள்ள தூரம் வந்து பால் பி டிராவல் பண்ண தூரம், எஸ் பி. பால் ஏ எங்கிருந்து டிராவல் பண்ணுது அப்படின்னா வீட்டுக்கு மேல இருந்து, ஷெட்டுக்கு மேல இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது, அதாவது எஸ் ஏ. இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஷெட்டோட ஹைட் 2.5 meter. ஸோ எஸ் பி இஸ் ஈக்வல் டு 2.5 meter ஒரு ஷெட்டு பிளஸ் என்ன அப்படின்னா எஸ் ஏ. இது வந்து ஃப்ரம் த டயக்ராம் வி கேன் கெட் கிரவுண்ட்ல இருந்து மீட்டிங் பாயிண்ட் வரைக்கும் உள்ள தூரம் என்ன அப்படின்னா பால் பி வந்து டிராவல் பண்ண தூரம், ஷெட்ல இருந்து மீட்டிங் பாயிண்ட் வரைக்கும் உள்ள தூரம் பால் ஏ டிராவல் பண்ண தூரம். அதாவது இது எஸ் ஏ, இது எஸ் பி. இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா எஸ் பி இஸ் ஈக்வல் டு ஆல்ரெடி ஒரு 2.5 meter ஹைட்டு பிளஸ் ஒரு எஸ் ஏ வச்சு சேர்த்தா அப்படின்னா நமக்கு என்ன செய்யறோம் கிடைச்சிரும். இந்த ரெண்டு ரிலேஷனை யூஸ் பண்ணி முதல் ரிலேஷன் என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்றாங்க, ஸோ டைம் பீரியட் வந்து சேம். தென் based on the distance traveled and shed we can make a relation. இந்த ரெண்டையும் வச்சு நம்ம பண்ண போறோம் சம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ நான் ஒவ்வொரு பாலா எடுத்துக்கிறேன். பாய் எரியற பால் அதை வந்து என்ன எடுத்துக்க அப்புறம் பாய் ஏ எரியறத பால் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். பாய் பேர் தான் ஏ, நான் பால் பேரா எடுத்துக்கிறேன். சரிங்களா, பால் ஏ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மேல் நோக்கி எறிகிறாங்க. ஃபைன், என்ன ஸ்பீட்ல அப்படின்னா 9 meters per second ஸ்பீட்ல எறிகிறாங்க. ஸோ அதோட வெலாசிட்டி வேல்யூ 9 meters per second. என்ன டைம் பீரியட் ஆகுது எதுக்கு அப்படின்னா அந்த மீட்டிங் பாயிண்ட ரீச் பண்றதுக்கு அப்படின்னா டிஏ, அது எனக்கு தெரியாது. தென் எவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்கு கீழே இருந்து அந்த மீட்டிங் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்கு எஸ்ஏ, அது எனக்கு தெரியாது. அண்ட் இதுக்கு நான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் போட்டேன் அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ்
ஆஃப் ஏடி ஸ்கொயர். ஸோ இது வந்து ஆக்சலரேஷனுக்கு. இதே கிராவிட்டிக்கு எழுதும் போது, அதாவது பால் வந்து கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா அலாங் த கிராவிட்டி, அதாவது பிளஸ் ஜி, அதாவது கிராவிட்டி கீழ் நோக்கி தான் ஆக்ட் ஆகும், பாலும் கீழே தான் வருது அப்படின்னா அலாங் த கிராவிட்டி. இதே பால் வந்து மேல் நோக்கி போகுது அப்படின்னா கிராவிட்டி ஆக்சுவலாக எப்படி இருக்கும், கீழ் நோக்கி இருக்கும், பால் மேல் நோக்கி போகுது அப்படின்னா மைனஸ் ஜி. ஸோ அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி தான் என்ன பண்ணுது அப்படின்னா பால் மூவ் ஆகுது. அகெயின்ஸ்ட் கிராவிட்டி, எப்படி அகெயின்ஸ்ட் கிராவிட்டின்னு சொல்றோம், கிராவிட்டி எப்பவுமே பூமியோட சென்டர் நோக்கி தான் ஆக்ட் ஆகும், அதாவது கீழ் நோக்கி தான் ஆக்ட் ஆகும். ஆனா இவன் பாலை எப்படி எறிகிறான் அப்படின்னா மேல் நோக்கி எறிகிறான், அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி எறிகிறதுனால இது கிராவிட்டி ப்ராப்ளம். இதுக்கு நம்ம மைனஸ் ஜின்னு போடுவோம், எஸ் இஸ் ஈக்வல் டு யூடி மைனஸ் ஆஃப் ஜி டி ஸ்கொயர். ஸோ இது பால் ஏங்கிறதுனால எஸ்ஏ யூஏ டிஏ அண்ட் டிஏ. ஸோ எஸ்ஏ இஸ் ஈக்வல் டு யூஏக்கு என்னன்னு வேல்யூ தெரியும், 9 மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு டிஏ மைனஸ் ஆஃப் இன்ட்டு கிராவிட்டி வேல்யூ 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் டிஏ ஸ்கொயர். இதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, இந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கோங்க. இதே மாதிரி பால் பிக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஈக்குவேஷன் எழுத போறேன். ஸோ பால் பி, அதாவது பாய் பி எரிய போற பால், இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா 12 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட்ல எரிய போறாரு. இவரும் வந்து என்ன அப்படின்னா அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி தான், அதாவது பாலை வந்து மேல் நோக்கி தான் என்ன பண்ணுறாரு எரிகிறாரு. ஸோ அகெயின்ஸ்ட் கிராவிட்டி தான். ஸோ எஸ் பி இஸ் ஈக்குவல் டு யூபி டிபி மைனஸ் ஆஃப் இன்ட்டு ஜி டிபி ஸ்கொயர். ஸோ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு யூபி வேல்யூ, வெலாசிட்டி என்ன அப்படின்னா 12 டிபி மைனஸ் ஆஃப் இன்ட்டு 9.81 கிராவிட்டி வேல்யூ டிபி ஸ்கொயர். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டிஏ இஸ் ஈக்குவல் டு டிபி அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் தெரியும். டிஏ இஸ் ஈக்குவல் டு டிபி இஸ் ஈக்குவல் டு டின்னு எடுத்துக்கிறேன், எல்லாமே ஈக்குவல் தானே. தென் எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 2.5 மீட்டர் பிளஸ் எஸ்ஏ, இப்படி ஒரு ரிலேஷன் தெரியும். ஸோ இந்த ரெண்டு ரிலேஷனும் நம்ம வந்து ப்ராப்ளம்லேருந்து எடுத்தோம். இந்த ரெண்டு ரிலேஷனை வச்சு எஸ்ஏக்கான டிஸ்டன்ஸையும் எஸ்பிக்கான டிஸ்டன்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் எஸ்ஏக்கான ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். SA is equal to 9TA minus half into 9.81 TA square. Similarly, SB is equal to 12TB minus half into 9.81 TB square. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா SBனா என்ன அப்படின்னா 2.5 plus SA, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், பிளஸ் டிபிக்கு பதில் என்ன பண்ணுறேன் டீன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன், டி மைனஸ் ஆஃப் இன்ட்டு 9.81 டி ஸ்கொயர். ஏன் அப்படின்னா டிஏ இஸ் ஈக்குவல் டு டிபி இஸ் ஈக்குவல் டு டி, அதே மாதிரி எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 2.5 பிளஸ் எஸ்ஏ, இது வந்து நமக்கு தெரியும். அதை வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ணுறேன், சப்ஸ்டிட் பண்ணதுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. தென் எஸ்ஏக்கான ஈக்குவேஷன் திரும்ப எழுதிக்கிறேன், எஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு 9T மைனஸ் ஆஃப் இன்ட்டு 9.81 T². ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நான் சால்வ் பண்ணுறேன், அதாவது எஸ்ஏக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் வச்சுக்கலாம், இந்த எஸ்ஏவை தூக்கி இங்கே போய் சேர்க்குறேன், 2.5 பிளஸ் எஸ்ஏக்கு பதிலாக என்ன போடுறேன் அப்படின்னா 9T மைனஸ் ஆஃப் இன்ட்டு 9.81 T² இஸ் ஈக்குவல் டு 12T மைனஸ் ஆஃப் இன்ட்டு 9.81 T². இப்படி சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் என்ன அன்னோன் கிடைக்குது அப்படின்னா டி மட்டும்தான் அன்னோன். ஸோ இதை சால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு டி என்ன வருது அப்படின்னா 0.833 செகண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து எஸ்பி தான், தரையிலிருந்து மீட்டிங் பாயிண்ட் வரைக்கும். எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு டி மைனஸ் ஆஃப் இன்ட்டு 9.81 இன்ட்டு T². இதில் டி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு எஸ்பி என்ன கிடைக்குது அப்படின்னா 4.093 meters. Okay, so this is how we can solve the problem by incorporating two motions by using the equation of motions. That is equation of motion S is equal to ut plus half at square. In the formula we use panni rendu motion incorporate panni nama enna pannalam appo na unknown distance and unknown timing ah kandupidikalam. Okay.